குரங்கு மேலே ஏறி அந்த இதை பூரா பிச்சு கடிச்சு கடிச்சு கீழே போட்டுரும். ஒரு குரங்கு கிடையாது, ஒரு 100 குரங்கு வரும். அதாவது இந்த தகரம் எது கடிச்சிருன்னா குரங்கு மேலே ஏறாமல் இருக்கிறதுக்காக. அதை விட்டுட்டுமா குரங்கு மேலே ஏறி அந்த இதை பூரா பிச்சு கடிச்சு கடிச்சு கீழே போட்டுரும். ஒரு குரங்கு கிடையாது, ஒரு 100 குரங்கு வரும். இங்க மட்டும் 100 குரங்கு வரும். இது மாதிரி கட்டிட்டோம்னாக்க குரங்கு ஏற முடியாது, வள வளவள கீழே விழுந்துரும். குரங்கை தாண்டி வேறு பாம்பு கீம்பு பாம்பு எல்லாமே வரும். அது பாட்டு அது இருக்கிற உடனே நாம் பாட்டு இருக்க வேண்டியதான். தண்ணி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, இது வந்து ஒரு 120-110 அடி ஆழம் இருக்குது கிணறு. இது கல் பூரா கொட்டினது தான் அங்கே மலை மாதிரி உங்களுக்கு சேமி கிடையாது. இதை கல்லை உடச்சி உடனே நோண்டி அங்கே போட்டு தண்ணி கிடைக்காதுங்கிறதுக்காக அவ்வளோ ஆழம் தோணும்னா பக்கத்தில் ஏறி இருக்குதுன்னா கொஞ்சம் இப்போ நிறையா வந்துருச்சு. இங்கே இருக்குதுல்ல, அதுவரை நம்மளுக்கு தான் அது வரைக்கும் தோப்பில் விளைஞ்ச தானாக விளையக்கூடிய காய். இது நாங்கள் பறிக்கிறது இல்லாமல் தானாக விழுந்ததை இதை எடுத்தால் நாங்கள் எண்ணெய் வாட்டுவோம். இதில் தான் எண்ணெய் எடுக்கணும், தேங்காய் எண்ணெய் தேங்காய் இருந்து எடுப்போம். ஓகே சூப்பர். இதுதான் நமக்கு தேவையான வாழைப்பழம். இதெல்லாம் என்ன சார்? இது மஞ்சள். அதாவது மஞ்சள்லாம் கொஞ்சமாக அந்த பயோ வீட்டுக்கு இந்த தேவையான மஞ்சள் மட்டும் நாங்கள் வச்சுக்கிறோம். அதாவது இதுவும் போடாமல் உரம் போடாமல் இயற்கையாக கொஞ்சம் மட்டும் ஆமாம். இது நமக்கு வீட்டுக்கு மட்டும். இது உள்ள கத்திரிக்காய் செடி, வெண்டைக்காய் செடி, தக்காளி செடி எல்லாமே விளை வச்சிருவோம். அதாவது எல்லாமே மக்காச்சோளம் அந்தான ஒரு 4 ஏக்கர் தென்னந்தோப்பு. இப்போதைக்கு எல்லாமே என் காடு பூராமே மக்காச்சோளம் தான். மக்காச்சோளம் தான் எதனால இத்தனை மக்காச்சோளம்? இல்லை ஒரு தானே பயிர் எடுத்துட்டோம், அரிசியெல்லாம் நிறைய நெல் நிறைய ஸ்டாக் இருக்குது, இனிமேல் மக்காச்சோளத்தை வித்துருவோம் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, மக்காச்சோளம் வந்து இங்கே தான் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டுமே வந்து எல்லாமே இங்கேருந்து விளைவிக்கிறோம். இங்கே தான் விளையிறது. இதுவும் மக்காச்சோளம். ஆமாம், இது அது மக்காச்சோளம். இது பாருங்க, இதுதான் அந்த செடி வெண்டை செடி சொல்லுவாங்க இல்லையா. வெண்டைக்காய் செடி வந்து கலர் செவப்பாக இருக்கும். இந்த பீக்கிங் செடி, பீக்கிங்காய் செடிங்கிறது, இதெல்லாம் வெண்டை செடி தான். அதாவது இந்த வெண்டை செடி வந்து பச்சை வெண்டை செடி, இதனால செவப்பாக இருக்கும் காய். இந்த இந்த கலர்லேயே காய் இருக்கும். இது நமக்கு வீட்டுக்கு தேவையான புளிச்சக்கீரை. புளிச்சக்கீரை புளிச்சக்கீரை ஓகே. இதான் நம்ம வீட்டுக்கு தேவையான வெங்காயம். வெங்காயம்லாம் இப்படி தான் வருதா? அதுவே தெரியாது அந்த அளவுக்கு. அதாவது இந்த இது வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்காக அந்த ஸ்வீட் கார்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஆமாம், அதை நாங்கள் எதுவும் போடாமல் வெறும் எருவு மட்டும் போட்டு வச்சுக்கிறோம். இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸ்வீட் கார்ன். ஸ்வீட் கார்ன் ஸ்டார்ட் ஆயிரு சீக்கிரம். இதை வச்சு நாங்கள் சாப்பிட்றதுக்காக மட்டும் இதை வச்சுக்கிறோம். ஓகே, இதாக இருந்தாலும் பாருங்க மிளகாய் செடி எல்லாமே நமக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான எல்லாமே இதிலே வச்சுக்கிறோம். மிளகாய் செடி இதெல்லாம் பார்த்துக்கிறது யார் பார்த்துக்கிறா? ஆள் போட்டுக்கிறோம் இல்லையா, நானும் வந்து அப்போ பார்த்துக்குவேன். நீங்கள் அடிக்கடி வருவோம்? அடிக்கடி வருவேன். 1 கிலோமீட்டர் தானே? ஆமாம், இன்னும் அடிக்கடி வருவேன். அதாவது இதில் வந்து இந்த நுணா மரம் வந்து நுணா அதாவது நாணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இயற்கையானது. இது நோனின்னு வாங்க இல்லையா, அதுலேருந்து அந்த மாதிரி இது. நான் பழம் சாப்பிட்றதுக்காக இதை அழிக்காமல் வச்சுக்கிறேன். நிறைய பேர்லாம் வெட்டிடுவாங்க, காய்கறி இருக்குது. பழம் வந்த உடனே டெய்லி வந்து நான் வெளியே சாப்பிட்டு போயிடுவேன். ஆக்சுவலி நீங்கள் வந்து நான்வெஜ்ஜை தாண்டி வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட் நிறையா சாப்பிடுவேன் நான். அதுவும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. இதெல்லாம் என்ன சார்? அது சும்மா வெறும் காடாக கிடக்குது, இனிமேல் வயல் ஓட்டுறதுக்காக போயிட்டு வச்சுருக்கு. அங்கே என்ன போட போகிறீங்க? அங்கே நெல்.